குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/6/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. தீதி இன்றிரவு 7:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம். நாம யோகம் இன்று மாலை 6:09 வரை வியாகதம், பின்பு அஷ்டனம். கரணம் 7:26 வரை பாலவ கரணம், பின்பு கவலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 to 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 to 11:30 வரை, மாலை 7:30 to 8:30 வரை. வார சூழ வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராடம் நட்சத்திரம் சந்திராசிரமம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். இன்னைக்கு கொண்டு செல்கின்ற பொருள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, கஸ்தூரி மஞ்சள் தூள் எடுத்து அதுல கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது கூட வசம்பு சேர்த்து கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு, செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் கடன் தீரக்கூடிய ஒரு நாள். கடன் தீரக்கூடிய ஒரு நாள்னா எப்படி செய்யணும்? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்க, இருந்தாலும் இதை திருப்பி ஒரு முறை சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனை தான் ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனையாக இருக்கின்றது. இன்னைக்கு கடன் தீர்க்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுமே ஒன்று வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சனிக்கிழமையில செவ்வாய் ஓரையும் செவ்வாய்க்கிழமையில சனி ஓரை காலகட்டத்திலும் நம்ம இந்த கடனை அடைக்கும் போது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குளிகை அப்படின்னு ஒரு நேரம் வரும், அந்த குளிகை நேரத்திலும் நம்ம இதை செய்யலாம். அதாவது மதியம் 12:00 to 1:30 உங்களிடம், அதாவது ரொம்ப இல்லை, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கொண்டு போய் கட்டலாம். இல்லை அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவருக்குள்ளே போட்டு அதை பூஜை அறையில் வச்சு அவங்க பேரை எழுதி, இவங்ககிட்ட வாங்கிய கடன் விரைவில் எனக்கு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு ஒரு வெள்ளை கவரில் வச்சு சாமி பூஜை அறையில் வச்சிருந்தோம். அப்புறம் இன்னொரு சூட்சமத்தை சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் இப்போ நீங்கள் ஏதாவது நகை அடமானம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பணம் வர வேண்டியது. இப்போ நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு ஏமாந்து இருக்காங்க, திருப்பி வராமல் கேட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது. அப்படி பட்டவர்கள் மதியம் 1:00 to 1:15, அதாவது 1:15 ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க, வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, பிங்க் கலர் பேனா எடுத்து, இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராவது பணம் தரணும் அப்படின்னா அவங்களுடைய பேர் எழுதினா உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணும் அப்படின்றது எழுதிட்டு, இவர்கள் எனக்கு பணம் கொடுத்து விட்டார்கள், என் பணம் வந்து விட்டது அப்படின்னு எழுதி, அதில் ₹1 இல்லை 10 எவ்வளோ நம்ம கையில் இருக்கோ அதை வச்சு சுற்றி கவரில் போட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. இது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அடகு கடையில் வச்சுருக்கீங்க, இல்லை வங்கியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அடகு கடை பேரை அந்த கவர் மேலேயும் எழுதணும், ஞாபகமாக. அது பேப்பரில் எழுதி வைக்கும் போதும் இந்த கவர் மேலேயும் அதை எழுதணும். இப்போது ஒரு வங்கி SBI வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த வங்கியில் என் நகை அடமானத்தில் இருக்கு, நான் மீட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி, அதுக்குள்ளேயே ₹1 எவ்வளவோ உங்ககிட்ட இருக்கிறதா அது கவர் உள்ள வச்சு அந்த கவர் மேலேயும் எழுதி பூஜை அறையில் வச்சிடணும். இதே ப்ராசஸ் தான் அந்த கடன் கொடுக்க வேண்டிய, நீங்கள் இப்போ கொடுக்க வேண்டியது இருந்தால்
இதே மாதிரி எழுதி வச்சிங்கன்னா விரைவில் உங்களுக்கு இது நடக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் எழுதி வச்சா கூட பரவாயில்ல, ஏன்னா எனக்கே இது நடந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சத்துக்கு நகை வச்சுருந்தேன், சேட்டு கடையில் தான் வச்சுருந்தேன். அவர் பேர் கூட சுக்லால் சேட்டு தான், இங்கே தான் இருக்கார். வச்சிட்டு எனக்கு 1.5 வருஷமாக மீட்கவே பணம் வருது, ஆனால் மீட்கக்கூடிய அந்த சான்ஸ் உருவாகலை. காரணம் என்னென்னா அதுக்கேற்ற செலவுகள் வந்துக்கிட்டே இருந்தது. நான் எழுதி வச்சேன், எழுதி வச்ச 1 மாதத்துலேயே நான் நகை மீட்டுட்டேன். அதனால் இது நடந்த ஒரு விஷயம்தான், எனக்கே நடந்திருக்கு. இது எழுதி வச்சு பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும், வரவேண்டிய பணமும் வரும், அடகு கடையில் இருக்கின்ற நகையும் நீங்கள் மீட்டு எடுக்கலாம். சரிங்களா, இது செஞ்சு பாருங்கள். கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், புதன், குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்த்தோம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தனஸ்தானம் என்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்பொழுது 3 கிரக சேர்க்கை தான். அதே போல உங்களுடைய 3ம் அதிபதியும் 6ம் அதிபதியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3ம் அதிபதியும் 6ம் அதிபதியும் அந்த புத பகவான் 3ம் இடத்துல இருக்கிறார். அப்போ 3ம் இடத்துல இருக்கும்போது எப்பொழுதுமே ஒரு கிரகம், எல்லாரும் நினைக்கலாம் ஒரு கிரகம் மறைந்தால் நல்லது இல்லை அப்படின்ட்டு, ஆனால் ஒரு சில கிரகங்கள் மறைந்தால் நல்லது தான் நடக்கும் இல்லைன்னு சொல்லலை. என்ன ஒன்றுனா ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும். இப்போ படிக்கிற மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஞாபக சக்தியை வைக்கணும். அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஃபைல்ஸ்லாம் வரும். அதே மாதிரி இந்த லேப்டாப்பு, ஃபோனு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும். முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை, அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வியாபாரத்தில் நல்ல ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். அலுவலகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் நிறைவு நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதிசய இசை கிழக்கு திசை அதிசயன் 3ம் இன் அஸ்வநிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படும். குடும்பத்தாரின் தேவைகளால் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். மனசில் இருந்து வந்த சில கவலைகள்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்றைய தினம் இருப்பார்கள். சக வியாபாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நன்மை. அதே போல இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை தெற்கு திசை அதிசயன் 6ம் இன் அதிசயநிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சில விஷயத்துல அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு, கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். பிடித்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள். புதிய பொருட்கள் வாங்குவதில் மனசில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும்.
பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 9 எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திர நெருக்கடிகள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ள இரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். பொறுமையோடு இன்னைக்கு இருங்கள். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பயணம் செய்யும்போது வண்டியில் வேகத்தை காட்டாதீங்க, மெதுவாக செல்லுங்கள், நன்மையை தரும். உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினம் ஓரளவுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசை தெற்கு திசை, அதிசயன் 6 அஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேலோங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் கூடும். அதே மாதிரி இன்றைய தினம் குழப்பங்கள் மனதில் ஏற்படும் அடுத்தவர்களால், அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்தில் மனை சார்ந்த விஷயத்தில் இப்போ வீடு மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அது வாங்கிறதுல பொறுமையோடு அந்த டாக்குமெண்டெல்லாம் பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குவது மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசயசை மேற்கு திசை அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பூரம் நட்சத்திரக்கார குழப்பமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான நல்ல ஊதியம் கிடைக்கும். சகோதர வழியில ஆதாயம் ஏற்படும். அலுவலகத்துல பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் ரொம்ப வெகு சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. வியாபாரத்துல நல்ல செழிப்பான ஒரு சூழல், லாபம் இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உடல்ல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல என்னதான் இருந்தாலும் செவ்வாய் பகவான் 8 இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தலைவலி, கை கால் வலி, உடல் வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுகின்ற தன்மை இருக்கு. கவனமா இருங்க. வெளி உணவுகளை சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இந்த நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைகின்றது. அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை இசையின் 3 அஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தி ஆகுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சொந்த பந்தங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன இதெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி சில நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற ஒரு தருணம். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். உங்களோட இருப்பவர்களின் ஆதரவால் நினைத்தது நிறைவேறும்.
விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்க வேண்டும், விட்டு கொடுத்தல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அசநிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளாம் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே சமயத்துல வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு உயர்கின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள். அதே போல இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்கெல்லாம் நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாள், எதிர்பாராத பண வரவு இருக்கும். அலுவலகத்தில் உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். இழுபறியாய் இருந்த சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் எதிரிகளெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதிசைசை வடகிசை இசையின் நான்காமின் அஸ் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வீட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசுல இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருங்க. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்தின் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைகள் வரும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. உங்களுடைய ஒரு கனிவான அணுகுமுறை ஓரளவுக்கு வியாபாரத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்பட நிதானத்தை காட்டணும். தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசயசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிச நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசளவுல புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி மனைவி வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். வியாபார சம்பந்தப்பட்ட உதவிகள் கேட்டிருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். வழக்கு பணிகளில் இருப்பவர்கள் வழக்கு யாருக்காவது இருந்தால் இன்னைக்கு ஓரளவுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் இதையெல்லாம் மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் நினைத்த ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அஸ் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கேட்டிருந்தால் அதுக்கு சாதகமாக இன்றைய தினம் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும். சுக சௌக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். மற்றவர் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலையில முன்னுரிமை ஏற்படும்.
உடலிலும் மனதிலும் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கி உற்சாகம் ஏற்படும் என்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளால் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்கார உடலில் இருந்து வந்த சோர்வு மந்த நிலை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு புதிய முயற்சியில சிந்தித்து செயல்படுங்கள். சிக்கனமான செயல்பாட்டுல நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இறை சார்ந்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். அடுத்தவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும் அலுவலகத்தில். அதே சமயத்தில் அரசு காரியத்துல மட்டும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல் அமையும் என்ற எண்ணால் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசயிசை தெற்கு திசை அசையின் ஆறாமின் அச நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.